இல்ல அம்மாங்க அம்மாவா கோயில் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க வைக்கா எதுக்கு புரட்டாசி மாசம்ல அதான் கோயில் போற ரெடி ஆயிட்டு இருக்காங்க புரட்டாசி மாசமா சரி என்ன சமையல் எப்படி வெச்சா தான இருக்கும் ஆமாண்ணே இந்த வர நான் சமைக்க மாட்டா சரி நானே சமைச்சிடுறேன் நான் சமைக்க போறீங்களா a few moments later டாடி நான் சமைக்கிறேன் ஒரு வாசனையே வரல ஒரு மாசம் அமைதியா இருக்க முடியாதா என்ன குத்தெல்லாம் பண்ண போறேன்னு தெரியலையே புரட்டாசி மாசம் அதுமா நானும் தானே சாப்பிட கூடாது மாவுல மீன் சுட்டு சாப்பிடலாம்ல அடுத்து என்ன சிக்கன் தோசையா மட்டன் தோசையா நான் வெஜ் தானே சமைக்க கூடாது நான் வெஜ் சமைக்கலாம்ல $500 என்ன கைய விட்டு முடியல செலவு பண்ணிட்டோம்ல செலவு பண்ணிட்டேன்டாவா மேல செலவு பண்ணுங்க பாரு செலவு பண்ணிட்டேன் போன்ல கரைய புத்து கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா அதான் சந்தேகப்படுறியா சாச்சா இல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டு பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்ட்ல சொல்ல முடியாது காதல் என்ன ரத்த வர மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமான பாஸ்வேர்ட் போடுங்க ஓபன் ஆயிடுச்சு கேலரி இதெல்லாம் இது ஒரு வெள்ளை எலி கூட போட்டுருக்க கலர் ஒளிஞ்சு அது கூட வேலை செய்யற பொண்ணு என்ன கல்யாண மண்டபம் உங்க வீட்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தா நீங்க வரலனாலும் நான் ஒன்னும் கோச்சிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சோறு செலவு மிச்சம் வரவங்க என்னோட கிராண்டா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ட்ரியே கிடையாது ஏன்னா நான் மட்டும்தான் அன்னைக்கு அழகா இருப்பேன் புரிஞ்சுச்சா கிஃப்ட்டுக்கு டீ கப்பு கிளாக்கு பிளாஸ்க்கு போட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க அதோட அமௌண்ட்டை கீழே ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஜிபே பண்ணிடுங்க என்ன ஒரு 10 கேண்டிட் போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் உண்டு உங்களை நான் ஸ்டேஜில் பார்த்து சரியா பேசலன்னா நீங்கள் என்னை இதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சுருக்கீங்க அதனால தான் இருக்கும் என்ன தப்பா எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனையே இல்ல நான் வேறும்னே தான் பண்ணிருப்பேன் நானும் என் வீட்டுக்காரும் அங்க சங்கீத் டான்ஸ்ன்ற பேர்ல ஏதாச்சும் ஒன்னு ஆடுவோம் தயவு செஞ்சு கைய தட்டி தொலைங்க தூரத்துல இருந்து ஹாய் காட்டாதீங்க ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது